ஹாய் வெல்கம் டு அவர் ஃபார்மா டாபிக்ஸ் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஆட்டோக்காய்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆர்ட் ஆயிட்ஸ்னா என்னன்னு பார்ப்போம் ஆட்டோக்காய்ட்ஸ் தே ஆர் தி சப்ஸ்டன்சஸ் தே ஆர் ப்ரொடியூஸ்ட் பை வெரைட்டி ஆஃப் செல்ஸ் அண்ட் தே ஆக்ட் லோக்கலி அட் தி சைட் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னா அது எங்கே ப்ரொடியூஸ் ஆகுதோ அதுக்கு பக்கத்துலேயே அது வேலை செய்ய போகுது அந்த மாதிரி சப்ஸ்டன்சஸ் எல்லாமே நம்ம ஆட்டோக்காட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ எதெல்லாம் வந்து ஆட்டோக்காய்ட்ஸ் ஸோ முதல்ல அமைன்ஸ் அதில் ஹிஸ்டமின் செரட்டோனின் இது முக்கியமான ஆட்டோகாய்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து லிப்பிட்ஸ் அதில் எது எது அப்படின்னா ப்ரோஸ்ட்ளாண்டின்ஸ் லூகோட்ரையின்ஸ் பிளேட்லெட் ஆக்டிவேட்டிங் ஃபேக்டர் இதெல்லாம் லிப்பிட் டிரைவ்டு ஆட்டோகாய்ட்ஸ் அடுத்த கேட்டகரி வந்து பெப்டைட்ஸ் அதை லாங் செயின் ப்ரோட்டீன்ஸ் அந்த இது எது எது அப்படின்னா பிராடிகைனின் ஆன்ஜியோட்டின்ஸின் அண்ட் கலீடின் இது இல்லாமல் சப்ஸ்டன்ஸ் பி இதெல்லாம் கூட ஆட்டோகாய்ட்ஸ்னு சொல்றோம் நம்ம நம்ம ஹிஸ்டமின் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஹிஸ்டமின் வந்து ஒரு முக்கியமான ஆட்டோகாய்டு இதுல வந்து எப்படி அது சிந்தசைஸ் ஆகுது எங்கெங்கெல்லாம் இருக்குது அதை பார்ப்போம் நம்ம சோ ஹிஸ்டின் அப்படின்றதுல தான் இந்த ஹிஸ்டமின் வருது அது டிகார்பாக்சிலேஷன் நடந்த பிறகு ஹிஸ்டமினா மாறுது அதுக்கப்புறம் மெட்டபாலிசம் வந்து என் மீத்தல் டிரான்ஸ்பரைஸ் மூலயமா என் மீத்தல் ஹிஸ்டமினாக ஆகிடுது அது இன்ஆக்டிவ் அப்புறம் அது மீத்தல் இமிடசோல் அஸ்டிக் ஆசிடாக மாறிவிடும் ஸோ மோனோமைன் ஆக்சிடைஸ் மூலியமாக இன்னொரு பாத்வே இருக்குது அந்த மெட்டபாலிசம்க்கு பை மீன்ஸ் ஆஃப் டயமின் ஆக்சிடைஸ் அது இமிடசோல் அஸ்டிக் ஆசிடாக மாறிடுது ஸோ இந்த ஹிஸ்டமின் எங்கெல்லாம் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படின்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து முக்கியமானது மாஸ்ட்டு செல்ஸ் வேர் தீஸ் மாஸ்ட்டு செல்ஸ் ஆர் பர்சன்ட் எங்கெல்லாம் இருக்குது ஆனால் ஸ்கின் ஸ்கின்னு கீழே வந்து அதோட நிறையா மாஸ்ட்டு செல்ஸ் இருக்கும் அங்கே நிறைய ஹிஸ்டமின் ஸ்டோர் ஆகிருக்கும் நெக்ஸ்ட்டு ஸ்டொமக்கில் இருக்குது இது வந்து ஹெச்எல் ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப முக்கியமானது அதுக்கப்புறம் லங்ஸில் இருக்குது இந்த எல்லாமே மாஸ்ட்டு செல்ஸு அதுக்கப்புறம் லிவர்லையும் இருக்குது அதிகமாக ஸோ மாஸ்ட் செல் இல்லாத இந்த ஹிஸ்டமினை ப்ரொடியூஸ் பண்ணுங்கள் பிரெயினும் ஸ்டமக்லேயே கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ல வேறு இடங்களில் மாஸ்டர் செல் இல்லாத செல்ஸும் சிலது ஹிஸ்டமினை ப்ரொடியூஸ் பண்ணுது ஸோ இது இல்லாமல் பிளட்டு நிறைய செக்ரீஷன்ஸில் டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸஸில் பெத்தலாஜிக்கல் இப்போ ஏதோ ஒரு டிசீஸ் வந்தால் அந்த ஃப்ளூயிடை எடுத்து பார்த்தா அதுலெல்லாம் கூட ஹிஸ்டமின் இருக்குது நம்ம இந்த ஹிஸ்டமின் வந்து எப்படி வந்து ரிலீஸ் ஆகுது எந்த மெக்கானிசம் அப்படின்றத பார்ப்போம் இந்த மாஸ்ட்டு செல்ஸு அது ஆக்டிவேட் ஆனால் தான் அதுக்குள்ளே ஸ்டோர் ஆகியிருக்கிற அந்த ஹிஸ்டமின் வந்து ரிலீஸ் ஆகும் ஸோ அது எதெல்லாம் வந்து காரணமாக அமைது அந்த மாஸ்ட் செல்ல டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு அப்படின்னா நம்மளை அலர்ஜிக் சப்ஸ்டன்சஸ் ஏதாவது ஃபுட் அலர்ஜி இல்லைனா ஏ ஹோலன் அலர்ஜி சில கோலினர்ஜிக்கு ட்ரக்ஸ் வந்து அந்த மாஸ்ட் செல்ல டிஸ்டர்ப் பண்ணுது சில இந்த இரிட்டபிள் சப்ஸ்டன்சஸ் அப்புறம் எந்த அனஃபைல் ஆக்சிஸ் பண்ணுமோ அதுங்க அப்புறம் ப்ரோஸ்ட்லாண்டின்ஸ் இதுங்க எல்லாமே அந்த மாஸ்ட் செல்லில் போய் டிஸ்டர்ப் பண்ணி அதுலேருந்து ஹிஸ்டமினை ரிலீஸ் பண்ணும் இது இல்லாமல் சில ட்ரக்ஸும் வந்து ஹிஸ்டமினை ரிலீஸ் பண்ணுதுங்க ட்ரக்ஸ் எல்லாம் வந்து இம்யூனாலஜி ரிலேட்டட் கிடையாது அதாவது ஆன்டிஜென் ஆன்டிபாடி ரியாக்ஷன் கிடையாது நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன அத்தனையுமே ஆன்டிஜென் ஆன்டிபாடி ரிலேட்டட் ரியாக்ஷன்ஸ் பண்ணி இந்த ஹிஸ்டமினை ரிலீஸ் பண்ணும் ட்ரக்ஸை பொறுத்த வரைக்கும் மார்பின் கொடின் சில கிராப்ஸ் அந்த லாப்ஸ்டர்னு சொல்கிறது ஸ்ட்ராபெர்ரி சிலது இது எல்லாமே நான் இம்யூனாலஜிக்கல் ரிலீசஸ் ஆஃப் ஹிஸ்டமின் அது இல்லாமல் சில பீட்டா அட்ரினர்ஜிக் ட்ரக்ஸ் ஐசோப்ரோட்ரனால் அட்ரினலின் இதெல்லாம் கூட ஹிஸ்டமினை ரிலீஸ் பண்ணுது ஸோ அப்போ என்ன ஆகுது அதில் ஸ்டோர் ஆகிருக்கிற ஹிஸ்டமின் ரிலீஸ் ஆகிடுது இந்த ரிலீஸ் ஆன ஹிஸ்டமின் என்ன ஆகுது அப்படின்னா நாலு ரிசப்டாரில் வேலை செய்யுது ஹெச் ஒன் ஹெச் டூ ஹெச் த்ரீ அண்ட் ஹெச் ஃபோர் மெட்டபாலிசம் நம்ம முன்னாடி ஸ்லைட்லேயே நம்ம பார்த்துட்டோம் ஸோ நாலு ரிசப்டார் ஞாபகம் வச்சுக்கணும் ஹெச் ஒன் ஹெச் டூ ஹெச் த்ரீ அண்ட் ஹெச் ஃபோர் நம்ம ஹிஸ்டமின் ரிசப்டாஸை பற்றி கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம் நாலு ரிசப்டார் சொல்லியிருந்தோம் அதில் ஹெச் ஒன் அது இந்த எல்லா இதுவுமே வந்து ஜி ப்ரோட்டீன் கப்புல்டு ரிசப்டாஸ் தான் அதில் சப் யூனிட் ஹெச் ஒன் வந்து ஜிக்யூ அது ஐபி த்ரீ டிஏஜியை இன்க்ரீஸ் பண்ணிடும் இது எங்கெல்லாம் இருக்குது இந்த ஹெச் ஒன் ரிசப்டாஸ் அப்படின்னா ஸ்மூத் மசில் எண்டோதீலியம் அதாவது பிளட் வெசல்ஸ் அப்புறம் பிரெயின் அங்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு இது என்ன பண்ணும் இந்த ஸ்டிமுலேட் ஆனால் இது அலர்ஜியை உருவாக்கும் இன்ஃப்ளமேஷன் பிராங்கோ கன்ஸ்ட்ரிக்ஷன் விட திணறும் அதே மாதிரி நம்மளோட வேக்ஃபுல்னஸ் அலர்ட் ஆகுறது இருக்கிறதுக்கும் இது காரணமாக அமையுது ஸோ இதோட ட்ரக்ஸ் அப்படின்னு பார்த்தா அகோனிஸ்ட் வந்து ஒரு ட்ரக் இருக்குது பீட்டா ஹிஸ்டின் அது வந்து எதுக்கு கொடுக்குறாங்கன்னா வெர்டிகோவோட ட்ரீட்மெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க அது தலை சுற்றுறது பயங்கரமாக கிருகிருன்னு தலை சுற்றுறது அதுக்கு ஹிஸ்டின் கொடுக்குறாங்க அது ஹெச் ஒன் அகோனிஸ்ட் மெஜாரிட்டி ஆஃப் டிரக்ஸ் வந்து ஆன்டகோனிஸ்ட் தான் கொடுக்குறாங்க அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஹிஸ்டமின்ஸ் கோல்டு அலர்ஜிக்கு கொடுக்குற எல்லா இதுமே மோஸ்ட்லி ஹெச் ஒன் ஆன்டகோனிஸ்ட் தான் அதுல ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் நிறைய செடேஷன் உண்டு பண்ணும் டைஃபன் ஹைட்ரமைன் அப்புறம் வந்து ஃபெனிராமின் இது மாதிரி நிறைய ட்ரக்ஸ் இருக்குது அது நம்ம ஃபர்தர் ஸ்லைட்ஸில் பார்ப்போம் செகண்ட் ஜெனரேஷன் வந்து செட்ரிசின் லொராட்டடின் இந்த மாதிரி நிறைய ட்ரக்ஸ் இருக்குது ஸோ ட்ரீட்மெண்ட் அப்படின்னா ரெஸ்பிரேட்ரி அலர்ஜிஸ் இல்லை ஸ்கின் அலர்ஜிஸ்க்கு இதுதான் முக்கியமான ட்ரக்ஸ் நெக்ஸ்ட்டு ஹெச் டு ரிசப்டாஸ் இது வந்து ஜிஎஸ் அப்படின்ற சப்யூனிட்டை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும் சைக்ளிகேஎம்பியை இன்க்ரீஸ் பண்ணும் எங்கெல்லாம் ப்ரெசண்ட்டு அப்படின்னா கேஸ்ட்ரிக் மியூபோஸா கார்டியாக் மசில்ஸ் மாஸ்ட் செல்ஸ் அப்புறம் பிரெயின் அங்கெல்லாம் அது ப்ரெசண்ட்டு இது கேஸ்ட்ரிக் ஆசிட் செக்ரீஷனை அதிகம் பண்ணும் ஸோ இதோட ஆன்டகோனிஸ்ட் வந்து மார்க்கெட்டில் யூஸ் ஆகுது ஆன்டி அல்சர் இருக்க ரேண்டிடிடீன் பெமோடிடின் இந்த மாதிரி நிறைய ஆர் அவைலபிள் ஸோ ட்ரீட்மெண்ட் ஆஃப் பெப்டிக் அல்சர் ஆண்ட் டிஸ்பெப்சியா அது வந்து பெ பெப்டிக் அல்சரோட கண்டினியூவேஷன் தான் அந்த டிஸ்பெப்சியான்றது நெக்ஸ்ட்டு ஹெச் த்ரீ ரிசப்டாஸ் இது ஜிஐ சப் யூனிட்டை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும் அதனால் வந்து இன்ஹிபிட்ரி ஐ அப்படின்னா சைக்ளிகேஎம்பி லெவல்ஸை கம்மி பண்ணும் ஸோ எங்கே இருக்குது அப்படின்னா அதே எந்த ரிசப்டாஸ் இதை ரிலீஸ் பண்ணுதோ அந்த செல்லுலேயே இருக்கும் திரும்ப அதை எடுத்துக்கும் தி இன்ஹிபிட் தி ரிலீஸ் ஆஃப் ஹிஸ்டமின் ஸோ ஒரே ஒரு ட்ரக்கு தான் அவைலபிள் இன்வர்ஸ் அகோனிஸ் டிப்ரோலிசன்ட் அப்படின்னு ஒரே ஒரு ட்ரக்கு தான் அவைலபிள் இது வந்து ட்ரீட்மெண்ட் ஆஃப் அ அதாவது பயங்கரமாக தூங்கிகிட்டே இருப்பாங்க திடீர்னு தூங்கிடுவாங்க ஸோ அந்த இதுக்கு இது யூஸ் ஆகுது நெக்ஸ்ட்டு ஹெச் ஃபோர் ரிசப்டாஸ் இதுவும் ஜிஐ சைக்ளிகேஎம்பி லெவல்ஸை கம்மி பண்ணோம் இது வந்து இன்ஃப்ளமேஷனுக்கு ஒரு முக்கியமான ஒரு ரிசப்டர் இதில் எந்த ட்ரக்குமே அவைலபிள் கிடையாது நம்ம ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷன்ஸ் ஆஃப் ஹிஸ்டமின் பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு வந்து எவர் தேர் இஸ் எனி இன்ஜுரி இன்

வீல் ரெட்னஸ் சரவுண்டிங் த ஏரியா டியூ டு ஆர்டீரியோலர் அங்கே இருக்கிற பிளட் வெசல்ஸ் வந்து டைலேட் ஆகிட்டு அதனால கொஞ்சம் வீக்கம் மாதிரி காமிக்குது ஸோ டெர்மல் இன்ஜெக்ஷன் ஆஃப் ஹிஸ்டமின் காசஸ் ட்ரிபிள் ரியாக்ஷன் அப்படின்றது முக்கியமானது அதை ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பிராங்கோ கன்ஸ்ட்ரிக்ஷன் என்னதான் பிராங்கோ கன்ஸ்ட்ரிக்ஷன் இது பண்ணாலும் ஆன்டி ஹிஸ்டமின்ஸ் வந்து ஆஸ்மாவில் அந்த அளவுக்கு பயன்படுறது இல்லை அது ஒரு ஆட் ஆன் தெரப்பி மாதிரி சொல்லலாம் மெயின் ட்ரக் இது கிடையாது நெக்ஸ்ட்டு கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ல இட் இன்க்ரீசஸ் தி கேஸ்ட்ரிக் ஆசிட் செக்ரேஷன் நம்ம முன்னாடி ஸ்லைட்ஸ்லையும் இதை படித்தோம் ஆனால் ரொம்ப முக்கியமான ட்ரக்ஸ் இதுங்க வந்து ரேனிடிடீன் ஃபெமோடிடின் இதுங்கெல்லாம் வந்து ஆன்டி அல்சர் ட்ரக்ஸாக ஒர்க் பண்ணுதுங்க நெக்ஸ்ட்டு வந்து இன்ட்ராவீனஸ் ஆர் இன்ட்ரா கியூட்டேனியஸ் இன்ஜெக்ஷன் கொடுத்தா லோ டோசஸ்ல இட் காசஸ் இச்சிங் ஹை டோஸஸ் வந்து அந்த நர்வ்ஸோட எண்ஸை வந்து சென்சிட்டைஸ் பண்ணி பெயின் வர வைக்கும் ஸோ முக்கியமான யூஸ் ஸ்கின்னில் பொறுத்த வரைக்கும் ஆன்டிஹிஸ்டமின்ஸ் ஆர் யூஸ்டின் இன் டுடியூஸ் இச்சிங் அதுலேயும் பர்டிகுலராக ஃபஸ்ட் ஜெனரேஷனுக்கு ரொம்ப இச்சிங்கை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணும் நெக்ஸ்ட் இன்ட்ரா செரிப்ரோ வென்ட்ரிகுலார் இன்ஜெக்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னா இட் இன்க்ரீஸஸ் த பிபி ஆக்டிவ்னஸ் கார்டியாக் ஸ்டிமுலேஷன் டெம்பரேச்சர் வந்து கம்மியாகும் வாமிட்டிங் ஏடிஹெச் ரிலீஸ் இதெல்லாம் வந்து இதோட ஃபார்மகாலஜிக்கல் ஆக்சன்ஸ் இப்ப இந்த ஹிஸ்டமின் வந்து டிஸ்டர்ப் ஆகுது அதிகம் எந்தெந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் ஆகுது முக்கியமானது வந்து அலர்ஜி ஸோ கோல்ட் ஏர் அலர்ஜன்ஸ் எமோஷனல் ஸ்ட்ரெஸ் இது எல்லாமே ஹிஸ்டமினை ரிலீஸ் பண்ணும் ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா டி செல்ஸை ஆக்டிவேட் பண்ணி நிறைய இன்ஃப்ளமேட்டரி மீடியேட்டர்ஸ் கால்டு சைட்டோகைன்ஸ் அதோட ப்ரொடக்ஷனுக்கு அதிகம் பண்ணி விடுது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பி செல்ஸை அது ஆக்டிவேட் பண்ணி ஆன்டிபாடிஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்புறம் அந்த பி செல்ஸை வந்து இந்த ஆன்டிபாடிஸ் போய் இந்த மாஸ்ட் செல்ஸை வந்து சென்சிட்டைஸ் பண்ணிவிடுதுங்க அந்த பி செல் ப்ரொடியூஸ் பண்ண அந்த ஆன்டிபாடிஸ் போய் அந்த மாஸ்ட் செல்லை சுற்றி அதை வந்து சென்சிட்டைஸ் பண்ணி டிகிரானுலேட் பண்ணிடும் ஸோ அதை டீகிரானுலேட் பண்ணால் அதுலேருந்து ஹிஸ்டமின் வெளியில் அதிகமாக வர ஆரம்பிக்கும் ஸோ ஹிஸ்டமின் லூகோட்ரைன் சைட்டோகைன்ஸ் இதெல்லாம் வந்து இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன்ஸுக்கு காரணமாக அமையுது ஸோ ஒன்று வந்து அங்கே அந்த நம்ம பார்த்தோம் ரெட்னஸ் ஃப்ளேர் வீல் அந்த மாதிரி எல்லாம் அது பண்ணுது ஸோ ஆஸ்மாவில் பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன பண்ணுது அப்படின்னா பிராங்கோ கன்ஸ்ட்ரிக்ஷன் வர வைக்குது நீங்கள் இந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த பிராங்கஸோட அந்த ஆல்வியோலை அந்த டயாமீட்ரு பார்த்தீங்கன்னா குறைவாக இருக்குது வேறு ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் வந்து இது நிறைய அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸை உண்டு பண்ணும் ஸோ டைப் போன ஹைப்பர் சென்சிட்டிவ்லையும் ஹிஸ்டமின் ரொம்ப முக்கியமானது அனஃபைலாக்டிக் ஷாக்லேயும் ஹிஸ்டமின் வந்து மிக முக்கியமானது ஸோ இது இல்லாமல் ஆன்ஜியோ எடிமா அப்போ அந்த எடிமா என்ன அப்படின்னா அதாவது ஃபேஸு த்ரோட்டு லாரிங்ஸ் ஆம்ஸ் ஹேண்ட்ஸ் லெக்ஸ் ஃபீட்டிங் எல்லாம் ஸ்வெல்லிங் வர்றது அதுக்கு பேர் எடிமா இது ஒரு பெத்தலாஜிக்கல் ரியாக்ஷன் அப்போவும் வந்து ஹிஸ்டமின் அதிகமாகும் இப்போ இன்னொரு இதில் இதோட பெத்தாலஜிக்கல் ரோல் எதில் இருக்குது அப்படின்னா பெப்டிகல்சரில் இருக்குது ஸோ என்ன பண்ணுது அப்படின்னா வேகஸ் நெவ் இட் இஸ் ஏ பேராசிம்பத்திக் நவ் அது ஸ்டிமுலேட் ஆச்சு அப்படின்னா ஸ்டொமக்கில் வந்து பெரைட்டல் செல்ஸ் அப்படின்னு இருக்குது அது அதுக்கு பக்கத்துலேயே இருக்கிறது என்ட்ரோக்ரோமாஃபின் செல்ஸ் இந்த செல்ஸ் வந்து தே ரிலீஸ் ஹிஸ்டமின் விச் ஆக்ஸ் ஆன் ஹிஸ்டமின் ரிசப்டாஸ் அந்த பெரைட்டல் செல்லில் இருக்கும் அஸ்டில் கோலினும் ஸ்டிமுலேட் பண்ணும் ஹிஸ்டமினும் ஸ்டிமுலேட் பண்ணும் கேஸ்ட்ரின் அது அது ஒரு ஹார்மோன் அது எல்லாம் சேர்ந்து இந்த பெரைட்டல் செல்ல வந்து ஸ்டிமுலேட் பண்ணி இந்த ஹிஸ்டமின் ஹெச் டூ ரிசப்டாரில் ஒர்க் பண்ணுறதால ப்ரோட்டான் பம்ப் ஆக்டிவேட் ஆகி ஹெசிஎல் ப்ரொடக்ஷன் அதிகமாகிடுது இது ப்ரொட்டெக்டிவ் ஃபேக்டர்ஸ் கம்மியாகிற பட்சத்துலேயோ இல்லை ஹெசிஎல் அதிகமாகிற பட்சத்துலேயோ அதை நம்ம பெப்டிகல்சர் அப்படின்னு சொல்லிக்கிறோம் சோ அதை பெப்டிக் அல்சர் அது வந்து எங்கெங்கெல்லாம் அந்த ஸ்பாட் நீங்க பார்க்கலாம் அது ஸ்டமக்லயும் இருக்கலாம் அல்சர் இல்ல டியோடினத்திலயும் அல்சர் டியோடினல் அல்சர் ரொம்ப காமனானது நெக்ஸ்ட் இந்த ஹிஸ்டமின் எது கூட சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்னா ஒரு இயரில் ஏற்படுற ஒரு டிஸ்டர்பன்ஸ் அதை வந்து மெனியர்ஸ் டிசீஸ் இது பேலன்சிங் ப்ராப்ளம் வர வைக்கும் தலை சுத்த வைக்கும் அந்த சாதாரணமாக தலை சுற்றுறது கிடையாது ஒரு ரொம்ப கொடுமையான தலை சுற்றுறது அதுதான் வந்து இந்த மெனியர்ஸ் டிசீஸ் ஸோ காது சம்பந்தமானது ஸ்பின்னிங் ஆஃப் தி சரௌண்டிங்ஸ் அப்படியே சுற்றி ரொம்ப கிருகிரு கிரு கிருக்குன்னு சுற்றுறது அதுதான் ஸ்பின்னிங் ஆஃப் தி சரௌண்டிங்ஸ் அந்த டிசீஸ் பேர் தான் மெனியர்ஸ் டிசீஸ் அதில் ஹிஸ்டமின் சம்பந்தப்பட்டிருக்கு ஸோ நம்ம இப்போ ப்ரீவியஸ் ஸ்லைட்ஸ்ல பார்த்தோம்னா பீட்டா ஒன் அகோனிஸ்ட் பீட்டா ஹிஸ்டின் இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா டைலேஷன் இந்த இயர் அப்போ வெர்டிகோ டினிடஸ் ஹியரிங் லாஸ் இதுக்கெல்லாம் வந்து ப்ரிவென்ட் பண்றதுக்கு நம்ம பீட்டா ஹிஸ்டின் கொடுக்கலாம் நெக்ஸ்ட் சின்னாரிசின் அப்படின்னு ஒரு ட்ரக் இருக்கு இதுவும் வந்து ஹெச் ஒன் ஆன்டி ஹிஸ்டமினிக் ஹிஸ்டின் வந்து அகோனிஸ்ட் சின்னாரிசின் ஹெச் ஒன் ஆன்டகோனிஸ்ட் அது என்ன பண்ணுது அங்கே இருக்கு கால்சியம் இன்ஃபுளக்ஸை தடுத்து இந்த லேப்ரிந்த் அந்த பேலன்சிங் இருக்கிற ஆர்கன் பேர் வந்து வெஸ்டிபுலார் லேப்ரிந்த் அதை வந்து சப்ரஸ் பண்ணி இந்த ரொட்டேஷனல் ரிஃப்ளெக்ஸை வந்து தடுக்குது இது இல்லாமல் ஒரு டோப்பமின் ஆன்டகோனிஸ்ட் அதுக்கு ஹிஸ்டமின் பிளாக்கிங் ஆக்டிவிட்டியும் இருக்குது ப்ரோக்ளோர் பெரசின் அதுவும் வந்து ஒரு லேப்ரின் சப்ரஸண்ட் இது வெர்டிகோவை கண்ட்ரோல் பண்ணுது அதே நேரத்தில் வெர்டிகோவால் வர்ற நாசியா வாமிட்டிங் அதையும் அது கண்ட்ரோல் பண்ணும் ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷன்ஸ் ஆஃப் ஆன்டிஹிஸ்டமின்ஸ் பார்ப்போம் இதில் என்ன அப்படின்னா ஹிஸ்டமின் அதோட ரிசெப்டாஸ் தட் மே பி ஹெச் ஒன் ஹெச் டூ ஹெச் த்ரீ எந்த ரிசப்டாராக அதில் போய் பைண்ட் ஆகி அதோட அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் பெப்டிகல்சர் அல்சர் ஹிச்சிங் நம்ம பிராங்கோ கன்ஸ்ட்ரிக்ஷன் இதெல்லாம் பண்ணும் ஸோ இந்த ஹெச் ஒன் ஆன்டி ஹிஸ்டமினிக்ஸ் வில் பிளாக் யூஸ்வலாக ஆன்டி ஹிஸ்டமினிக்ஸ் டேர்ம் வந்து ஹெச் ஒன் பிளாகர்ஸ்க்கு சொல்லுவாங்க மற்றதுக்கும் ஹிஸ்டமினிக்ஸ் சொல்லலாம் பட் மோர் ஃப்ரீக்வெண்ட் அப்படின்னு சொன்னால் அது ஹெச் ஒன் ஆன்டி ஹிஸ்டமினிக்ஸ் ஸோ அதுங்க என்ன பண்ணுதுங்க காம்படிட்டிவ் பிளாக்கேடு இந்த ஹிஸ்டமின் போய் அதோட ரிசப்டாரில் பைண்ட் ஆகாத மாதிரி பண்ணுறது தான் இந்த ஹெச் ஒன் ஆன்டி ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்டி ஸோ அது என்ன பிராங்கோ கன்ஸ்ட்ரிக்ஷன் ட்ரிபிள் ரெஸ்பான்ஸ் அந்த பிபி ஃபால் ஆகிறது இது எல்லாத்தையும் அது தடுக்கும் ஃபார்மகாலஜிக்கல் யூசஸ் அப்படின்னா ஆன்டி அலர்ஜிக் ஆக்ஷன் டைப் ஒன் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டியை கம்மி பண்ணும் இச்சிங்கு ஆன்ஜியோ எடிமா இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிடும் ஆஸ்மாவில் வந்து இதுக்கு ரோல் வந்து கம்மி முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம் காரணம் வந்து அங்கே ட்ரெயின்ஸ் தான் அதிகமான ரோல் இருக்குது அந்த பிராங்கோ கன்ஸ்ட்ரிக்ஷன் ஆஸ்மாவுக்கு ஸோ ஆன்டி ட்ரெயின்ஸை டார்கெட் பண்ணுற ட்ரக்ஸு தான் அங்கே யூஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த ஆன்டிஹிஸ்டமின்ஸில் ரெண்டு டைப் ஆஃப் ட்ரக்ஸ் இருக்குது ஸ்டார்டிங்கில் வந்த ட்ரக்ஸ் இப்போ இருக்கிற ட்ரக்ஸ் வரைக்கும் நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் செகண்ட் ஜெனரேஷன் ரெண்டு வகை இருக்குது அப்போ அது பிளட் பிரெயின் பேரியரை க்ராஸ் பண்ணுதா பண்ணலையா அதை பொறுத்தது இந்த கிளாஸிஃபிகேஷன் ஸோ ஃபஸ்ட்டு ஜெனரேஷனில் ரொம்ப செடேட்டிவாக இருக்குது அதை எடுத்துக்கிட்டால் வந்து தூக்கம் வந்துகிட்டே இருக்கும் அதுங்க வந்து டைஃபன் ஹைட்ரமைன் இப்போ பெனட்ரில் அதில் இருக்கிறது டைஃபன் ஹைட்ரமைன் நவ் தே ஹாவ் சேஞ்ச் இட் டைமண்ட் ஹைட்ரினேட் குரோமீதசின் ஹைட்ராக்சைசின் அதுக்கப்புறம் மாடரேட்லி செடேட்டிவ் பெனிரமின் அதை அவில் அதுக்கப்புறம் மெக்லோசின் சின்னாரிசின் இதுங்கெல்லாம் மாடரேட்லி செடேட்டிவ் மைல்டு செடேட்டிவ் குளோர்ஃபெனிரமின் ட்ரைபோலிடின் அண்ட் ஃபிளிமாஸ்டின் செகண்ட் ஜெனரேஷன் எல்லாமே நான் செடேட்டிங் பட் சில செடேஷனும் இருக்குன்ற ரிப்போர்ட்ஸ் இருக்குது செட்ரிசினை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு அந்த செடேஷன் கிடையாது லோராட்டடின் டெஸ்க்லோராட்டின் பெக்ஸோஃபெனிடின் அசிலாஸ்டின் மிசோலாஸ்டின் இபாஸ்டின் அண்ட் ரூபாட்டின் ஸோ இதுதான் வந்து ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷன்ஸ் ஆஃப் ஆன்டி ஹிஸ்டமினிக்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆன்டி ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி இருக்குது ஆன்டி கோலினர்ஜிக் ப்ராப்பர்ட்டி ஹெச் ஒன்னையும் பிளாக் பண்ணும் அதே நேரத்தில் மஸ்கரனிக் ரிசப்டாசியும் அது பிளாக் பண்ணுது அதை பொறுத்து ஹைலி ஆன்டி ப்ராப்பர்ட்டி அதாவது ட்ரைனஸ் ஆஃப் மவுத்து யூரினரி ரிட்டன்ஷன் அதெல்லாம் பண்றது ப்ரோமெத்தசின் டைஃபன் ஹைட்ரமின் ஃபெனிரமின் டைமண்ட் ஹைட்ரினேட் இதெல்லாம் மாடர்னேட் ஆன்டி ப்ராப்பர்ட்டி இருக்கிறது க்ளோ ட்ரைபோலிடின் சைப்ரோஹெப்டடின் சின்னாரிசின் அதெல்லாம் இப்போ செகண்ட் ஜெனரேஷனுக்குலாம் வந்து அந்த ஆன்டி ப்ராப்பர்ட்டி கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் செட்ரிசின் ஃபெக்சோஃபெனடின் அஸ்டமிசோல் லொராட்டடின் மிசோலாஸ்டின் அதுக்கெலாம் ஆன்டிகாலினஜிக் ப்ராப்பர்ட்டி மிக மிக குறைவு ஸோ அந்த ஆன்டிகோலினிஜிக் ப்ராப்பர்ட்டி இருக்கிற ட்ரக்ஸ் இது வந்து மோஷன் சிக்னஸ் அதாவது மூமெண்ட் அப்போ வர வாமிட்டிங் அதான் வந்து மோஷன் அப்படின்னா மூமெண்ட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கு அதை கொடுக்குறாங்க இதில் முக்கியமான ட்ரக் வந்து ப்ரோமீதசின் மற்ற ஆன்டிஹிஸ்டமினிக்ஸுக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது ஆனால் ப்ரோமித்ரிசின் தான் இந்த ப்ராப்பர்ட்டிக்காக யூஸ் பண்ணுறது அந்த ட்ரெமர் அதாவது நம்மளோட கை நடுக்கம் ரிஜிடிட்டி அதாவது சலைவரி செக்ரிஷன்ஸ் பார்க்கின் சோனிசத்தில் இந்த ட்ரக்கு அதனால யூஸ் பண்ணுறாங்க சைப்ரோ அப்டினுக்கு அப்பிட்டேட் ஸ்டிமுலன் ப்ராப்பர்ட்டி இருக்குது இப்போ அதை பெருசாக யூஸ் இல்லை முன்னாடி சைப்பான் அப்படின்ற சிறப்புலாம் வந்துட்டு இருந்தது அது வந்து அப்பிடைட் ஸ்டிமுலேஷன் குழந்தைங்களுக்காக வந்துச்சு இப்போ அதை யூஸ் பண்ணுறது இல்லை ஏன்னா செடேஷன் வந்து இதுக்கு ப்ராப்ளம் அப்படின்றதால இது இல்லாமல் நிறைய ட்ரக்ஸுக்கு இந்த ஆல்ஃபா பிளாக்கிங் ப்ராப்பர்ட்டி பிளட் வெசல்ஸில் அதுங்க ஒர்க் பண்ணுதுங்க அப்போ ஹெச் ஒன் பிளாக்கிங் ப்ராப்பர்ட்டி மஸ்கர்னிக்கு பிளாக்கிங் ப்ராப்பர்ட்டி அதே மாதிரி ஆல்ஃபா பிளாக்கிங் ப்ராப்பர்ட்டியும் சில ட்ரக்ஸுக்கு இருக்குது அது எதுன்னு பார்ப்போம் நம்ம ஆல்ஃபா பிளாக்கேடு கொடுக்கறதால பிபி வந்து கம்மியாகும் குரோமித்தசின் தான் அதில் முக்கியமான இருக்கு இதுக்கு ஆல்ஃபாபுல ஆக்சைடு வந்து ரொம்ப அதிகம் இது ஓரல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இல்லை ஆனால் இன்ஜெக்ஷனாக கொடுக்கும் போது போஸ்டூரல் ஹைப்போ டென்ஷன் வரலாம் எல்லாருக்கும் கிடையாது யாருக்கெல்லாம் அந்த சசப்டிபிள் இண்டிவிஜுவல்ஸ் வரும் வரக்கூடிய நபர்கள் அவங்களுக்கு தான் அது வரும் ஸோ அட்வெர்ஸ் எஃபெக்ட்ஸ் என்னெல்லாம் இதோட அட்வெர்ஸ் எஃபெக்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து செடேஷன் தான் மிக மிக முக்கியமான அட்வெர்ஸ் எஃபெக்ட் ஸோ அலர்ட்னஸை குறைச்சிருது கான்சன்ட்ரேஷனை குறைக்குது ஹெட்டு ஹெட்டை வந்து ரொம்ப லைட் ஆக்கி விட்டுருது அதாவது நடக்கும்போது ப்ராப்ளம்ஸ் மோட்டார் இன்கோஆர்டினேஷன் அதே மாதிரி டயர்ட்னஸ் இதெல்லாம் வர வைக்கும் ஸோ அதனால் வண்டி ஓட்டுறது வந்து அட்வைஸபிள் கிடையாது அந்த ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் எடுத்துக்கிறவங்களுக்கு ஆல்கஹால் கன்சியூம் பண்ணக்கூடாது அதே நேரத்தில் சில்ட்ரனுக்கோ இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ கொடுக்கும்போது அவங்க கிளாஸ்லாம் அவங்க அட்டன்டிவாக இருக்க முடியாது ஸோ நைட் டோஸிங் தான் இதுக்கு பெட்டர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரிக் டிஸ்ட்ரெஸ் அதாவது கேஸ்ட்ரிக் டிஸ்கம்ஃபோர்ட் அதெல்லாம் பண்ணும் ஹெட் ஏக் அதுக்கப்புறம் இது வந்து அனிமல்ஸில் வந்து பீட்டல் அப்னார்மாலிட்டிஸ் உண்டு பண்ணுதுன்ற ரிப்போர்ட் இருக்குது ஹியூமன்ஸில் அது மாதிரி கிடையாது மீன்ஸ் அந்த ரிப்போர்ட்ஸ் இல்லை இருந்தாலும் இதை வந்து ப்ரெக்னென்ட் உமனுக்கு தர்றது பர்டிகுலர்லி ஹைட்ராக்சைசின் பெக்சோபெனடின் சைக்லிசின் இதெல்லாம் கொடுக்கறது கிடையாது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஜெனரேஷன் ஆன்டிஸ்டமனிக்ஸ் ஸோ இதுங்க என்ன இதோட டிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனுக்கும் இதுக்கும் அப்படின்னா ஆப்சன்ஸ் ஆஃப் சிஎன்எஸ் டிப்ரஷன் ப்ராப்பர்ட்டி அதாவது செடேஷன் வர வைக்காது ஹெச் ஒன் செலக்டிவிட்டி அதிகம் ஆன்டி கோலினஜிக் அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் கிடையாது அதே மாதிரி அடிஷனல் ஆன்டி அலர்ஜிக் மெக்கானிசம்ஸ் முன்னாடி சொல்லி இந்த ட்ரெயின்ஸை வந்து இன்னிபிட் பண்ணாதுங்க ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆனால் இதுங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டியும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு பிளேட்லெட் ஆக்டிவேட்டிங் ஃபேக்டர் சைட்டோகைன்ஸை வந்து இது இன்னிபிட் பண்றது அந்த மாதிரி அடிஷ்னல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இதுக்கு இருக்குது ஸோ இதில் வந்து முன்னாடி இருந்த சில ட்ரக்ஸ் வந்து மார்க்கெட்லேருந்து போயிடுச்சு காரணம் என்ன அப்படின்னு பார்ப்போம் நம்ம டெர்ஃபுனாடின் இது வந்து மொத மொதல் இன்ட்ரடியூஸ் ஆன செகண்ட் ஜெனரேஷன் ஆன்டி கிஸ்டமின் இதை வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க மார்க்கெட்லேருந்து ஏன் அப்படின்னா இது வந்து ஹார்ட்டோட ரேட்டை வந்து டிப்ரஸ் பண்ணி அதனால டாக்கி கார்டியா வர வச்சு டோர் டி பாயிண்டஸ் அதோட பேர் இது எப்போ வரும் அப்படின்னா சிப் த்ரீஏர் கூட சேர்த்து கொடுத்தா இந்த ப்ராப்ளம் வர ஆரம்பிக்குது அதனால நிறைய கார்டியாக் ப்ராப்ளம்ஸ் வந்ததால அந்த ட்ரக்கு மார்க்கெட்டை விட்டு போயிடுச்சு டெர்ஃபனாடின் இது வந்து மெட்டபொலைட் ஆஃப் பெக்சோபெனடின் இந்த மெட்டபொலைட் ஆஃப் டெர்பெனாடின் இது வந்து பொட்டாசியம் சேனல்ஸை பிளாக் பண்ணுறதால வர அட்வைஸ் எஃபெக்ட் தான் அந்த ப்ராப்பர்ட்டி பெக்ஸோபெனடீனுக்கு கிடையாது ட்யூட்டி இன்டர்வலை ப்ரொலாங் பண்ணாது அதனால கார்டியாக் பேஷன்ஸ்ல இது சேஃபர் இதே மாதிரி ஒரு பேனான ஒரு ட்ரக் வந்து அஸ்டமிசோல் சிமிலர் டு டெர்ஃபெனாடின் இந்த இதை வந்து டெர்பினாடைனும் அஸ்டமிசோலும் பேன் பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட் ட்ரக் பார்த்தீங்கன்னா செட்ரிசின் இது வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல இருக்க ஹைட்ராக்ஸைசினோட மெட்டபலைட் தான் அது இதுக்கு வந்து பிளேட்லெட் அதுலேருந்து ரிலீஸ் ஆகிற மீடியேட்டர்ஸை குறைக்கிற ப்ராப்பர்ட்டியும் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அதே மாதிரி டெர்மடைட்டிஸ்ல இது ஒரு நல்ல ட்ரக்காக யூஸ் ஆகுது ரெஸ்பிரேட்டரி அலர்ஜி நம்ம கோல்டுக்குலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் செட்ரிசின் யூஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி சீசனல் ஆஸ்மாலையும் இதை கொடுக்குறாங்க ஏன்னா இதுக்கு அடிஷ்னல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கிறதால அதை யூஸ் பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு வந்து லீவோ செட்ரிசின் இது லீவோ ஐசோமர் அதாவது ஆர் மைனஸ் ஐசோமரா செட்ரிசின் இதுக்கு செடேஷன் மிக மிக குறைவு செட்ரிசினை கம்பேர் பண்ணும்போது நெக்ஸ்ட் அசலாஸ்டின் இது வந்து இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன்ஸ் டியூ டு லூகோட்ரையின்ஸ் இது வந்து நேஷனல் அட்மினிஸ்ட்ரேஷனா அவைலபிள் அதனால நேஷனல் ஸ்ப்ரேயா அவைலபிள் இப்போ அடிக்கடி அவங்க வந்து தும்மிக்கிட்டே இருப்பாங்க சீசனல் டைம் அந்த டைம் வரும்போது இது ஸ்ப்ரேவா அவைலபிள் நெக்ஸ்ட்டு வந்து தெரப்பெட்டிக் யூசஸ் நம்ம ஓவராலாக ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனை பார்த்தோம் செகண்ட் ஜெனரேஷனை பார்த்துருக்கோம் நம்ம வந்து தெரப்பெட்டிக் யூசஸ் என்னன்னு பார்ப்போம் ஸோ அலர்ஜிக் டிசார்டர்ஸ் டூ நாட் பிளாக் தி ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன்ஸ் பட் இஸ்டெமினா மட்டும்தான் அது தடுக்கும் இச்சிங் ஏரியா சீசனல் ஹே ஃபீவர் ஆன்ஜியோ எடிமாப் லிப்ஸ் ஐலிட்ஸ் அப்புறம் சில இன்செக்ட் பைட்ல இது ரொம்ப பெஸ்ட் ட்ரக்காக இருக்குங்க இதுங்க அதே மாதிரி காமன் கோல்டு மோஷன் சிக்னஸ் நம்ம பார்த்தோம் ப்ரோமித்தசின் பெனட்ரில் அதாவது டைஃபன் ஹைட்ரமின் டைமண்ட் ஹைட்ரினேட் அதுங்கெல்லாம் யூஸ் ஆகுதுங்க வெர்டிகோ அதில் வந்து சின்னாரிசின்னு ஒரு பெஸ்ட் ட்ரக்கு அதுக்கப்புறம் ப்ரீ அனஸ்தெட்டிக் மெடிக்கேஷன் ஏன்னா அதுங்களுக்கு ஆன்டி கோலினேசிக் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதால சர்ஜரிக்கு முன்னாடியே அந்த செக்ரிஷன்ஸை கம்மி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் அதில் முக்கியமான ட்ரக்கு ப்ரோமித்தசின் நெக்ஸ்ட் காஃப்லையும் இதை யூஸ் பண்ணுறாங்க பார்க்கின்சோனிசம்லேயும் இதுக்கு இதோட யூசஸ் இருக்கு பர்டிகுலர்லி புரோமீதின் நெக்ஸ்ட் மஸ்குலர் டிஸ்டோனியா அதான் மசில் வீக்னஸ் அதில் வந்து சில சில ட்ரிக்ஸுக்கு வந்து ஆன்டி டோபினர்ஜிக்கு அந்த ஆன்டி சைக்கோட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னு சில இந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆன்டி ஹிஸ்டமினிக்ஸே யூஸ் பண்ணுறாங்க போக நம்ம நெக்ஸ்ட் ஆட்டோகாய்டு செரட்டோனின் அதை பற்றி பார்ப்போம் செரட்டோனின்ன்றது நம்ம ஃபைவ் ஹைட்ராக்சி ட்ரிப்டமின் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது எப்படி வந்து எந்த நியூரான்ல செரட்டோனர்ஜிக் நியூரான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதுல தான் இது சிந்தசைஸ் ஆகி ஸ்டோர் ஆகுது நம்ம அதை பத்தி பார்ப்போம் இது ஒரு நியூரான் அப்படின்னு வச்சுக்கிடுங்க ஸோ அந்த நியூரான்ல ஏதாவது இம்பல்ஸ் ஜெனரேட் ஆச்சு அப்படின்னா அப்போ வந்து ட்ரிப்டோஃபன்ன்ற அமினோ ஆசிட் வந்து ஹைட்ராக்சி ட்ரிப்டோஃபனாக மாறுது அதாவது ட்ரிப்டோஃபன் ஹைட்ராக்சிலேஸ் அப்படின்ற ஒரு என்சைம் மூலியமா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹைட்ராக்சி ட்ரிப்டோஃபன் ஃபைவ் ஹைட்ராக்சி ட்ரிப்டமினா மாறுது அதுதான் இந்த செரட்டோனின் முக்கியமான ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இல்லை இது ஆட்டோகாய்டுன்னு சொல்லிக்கிறாங்க ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஹைட்ராக்சி ட்ரிப்டமின் போய் அதோட வெசிக்கிள்ஸில் ஸ்டோர் ஆகிக்குது அதுக்கப்புறம் இம்பல்ஸ் ஜெனரேட் ஆகும்போது அதை அது ரிலீஸ் பண்ணுது ஸோ ரிலீஸ் ஆன பிறகு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்று அதை வந்து திரும்ப எடுத்துக்க முடியும் ரிலீஸ் ஆனது போய் அதோட ரிசப்டாரில் ஒர்க் பண்ண முடியும் இன்னொன்று அது மெட்டபலைஸ் ஆக முடியும் அதை மெட்டபலைசிங் என்சைம்ஸ் வந்து மோனோமைன் ஆக்சிடேஸ் இது ஒரு முக்கியமான ஒரு என்சைம் ஸோ ட்ரிப்டோஃபன்லேருந்து ஃபைவ் ஹைட்ராக்சைட் ட்ரிப்டோஃபன் அதுலேருந்து ஃபைவ் ஹைட்ராக்சைட் ட்ரிப்டமின் அது போய் ஸ்டோர் ஆகிக்குது அதோட வெசிகிள்ஸில் அதுக்கப்புறம் அது ரிலீஸ் ஆகுது அதோட ரிசப்டார்ஸ்ல ஒர்க் பண்ணலாம் திரும்ப எடுத்துக்கலாம் அல்லது அது மெட்டபலைஸ் ஆகலாம் இந்த மாதிரி நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ அதோடைய ரிசப்டார்ஸ் எங்கெல்லாம் அது ஒர்க் பண்ணுது அப்படின்னா ஃபைவ் ஹைட்ரோ ஹெச்டி ஒன் பி ஒன் டி அதே நியூரான்லேயே இருக்கும் அது திரும்ப எடுத்துக்கும் ஸோ ரெண்டு ரிசப்டார் ஃபைவ் ஹைட்ராக்சி ட்ரிப்டோஃபன் ஒன் பி ஒன் டி ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த சினாப்டிக் கிளிஃப்ட் அந்த ஒரு நியூரானுக்கும் இன்னொரு நியூரானுக்கும் இடையில உள்ள அந்த கேப் அது போய் இன்னொரு நியூரானில் கனெக்ட் ஆகும் போது அங்கே அதோட நியூரோ ட்ரான்ஸ்மிட்டர்ஸை அது ரிலீஸ் பண்ணுது அதை ஒரு ஆர்கனாவும் கூட இருக்கலாம் அங்கே இருக்கிற ரிசப்டாஸ் என்ன அப்படின்னா ஃபைவ் ஹைட்ராக்சி ட்ரிப்டோஃபன் ஒன் ஏ ஃபைவ் ஹெச்டி ஒன் ஏ அடுத்தது ஃபைவ் ஹெச்டி டூ ஏ டூ சி அப்புறம் ஃபைவ் ஹெச்டி த்ரீ அப்புறம் ஃபைவ் ஹெச்டி ஃபோர் இதுதான் முக்கியமான ரிசப்டாஸ் ஃபைவ் ஹெச்டி ஒன் ஏ ஒன் பி ஒன் டி ஃபைவ் ஹெச்டி டூ ஏ டூ சி ஃபைவ் ஹெச்டி த்ரீ அதுக்கப்புறம் ஃபைவ் ஹெச்டி ஃபோர் ஸோ இந்த எல்லாம் எது கூட சம்பந்தப்பட்டது அப்படின்னா ஃபைவ் ஹெச்டி ஒன் ஏ அப்படின்றது ஆங்ஸைட்டி கூட சம்பந்தப்பட்டது அதனுடைய பார்சியல் அகோனிஸ்ட் வந்து ட்ரக் அவைலபிள் பஸ்பிரோன் ஜெபிரோன் இதுங்கெல்லாம் ஆன்டி ஆங்ஸை ட்ரக்ஸா ஒர்க் பண்ணுதுங்க நெக்ஸ்ட் ஃபை ஹெச்டி ஒன் பி ஒன் டி அகோனிஸ்ட் அது எல்லா ட்ரக்கோட பேரும் வந்து ட்ரிப்டன் ட்ரிப்டன்னு முடியும் சும்மா ட்ரிப்டன் நார ட்ரிப்டன் ரிசர் ட்ரிப்டன் இந்த மாதிரி ட்ரிப் பண்ண முடியும் இதுங்க எல்லாமே மைக்ரேனுக்கு கொடுக்குற ட்ரக்ஸ் ஆன்டி மைக்ரைன் ட்ரக்ஸ் அதாவது ஒத்த தலைவலி அதுக்காக கொடுக்கறது நெக்ஸ்ட்டு ஃபைவ் ஹெச்டி டூ ஏ சி அந்த ரிசப்டாஸ் எது கூட சம்மந்தப்பட்டதுன்னா சைக்கோசிஸ் அதாவது சைக்கியாட்ரிக் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறது நெக்ஸ்ட்டு ஃபைவ் ஹெச்டி த்ரீ இது வந்து வாமிட்டிங் கூட சம்மந்தப்பட்டது அதை பிளாக் பண்ணுற ட்ரக்ஸ் வந்து ஃபைவ் ஹெச்டி த்ரீ ஆன்டகோனிஸ் ஆர் ஆன்டி எமடிக் ட்ரிக்ஸ் நெக்ஸ்ட் ஃபைவ் ஹெச்டி ஃபோர் இது வந்து இரிட்டபுள் பவுல் சின்ரோம் அதேமாதிரி காஸ்ட்ரோ ஈசோஃபல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் அதிலெலாம் கொடுக்குறாங்க ஃபைவ் ஹெச்டி ஃபோர் ஸோ அப்போ எந்த நியூரானில் சிந்தசைஸ் ஆகுது எந்த அமினோ இருந்து சிந்தசைஸ் ஆகுது எப்படி மெட்டபலைஸ் ஆகுது எந்தெந்த ரிசப்டாஸில் ஒர்க் பண்ணுது எந்த டிசீஸோட சம்மந்தப்பட்டது எந்த ட்ரிக்ஸ் அப்படின்றது தான் இந்த அவுட்லைன் ஸோ செலக்டிவ் செரட்டோனின் ரீஆப்டேக் இன்னிபிட்டாஸ் அவைலபுல் அது வந்து ஆன்டி டிப்ரஷன்ஸாக ஒர்க் பண்ணுதுங்க ஸோ நெக்ஸ்ட்டு மோனாமைன் ஆக்சிடேசி நிபிட்டாஸும் அவைலபிள் ஏன்னா செரட்டோனின் லெவல்ஸ் ஜாஸ்தியான அது ஆன்டி டிப்ரஷண்டாக ஒர்க் ஆகும் அப்புறம் வெசிகுலார் அப்டேக் அந்த வெசிக்கிள்ஸில் வந்து அந்த ஸ்டோரேஜை வந்து கம்மி பண்ணி செரட்டோனின்னா கம்மி பண்ணி விட்டுரும் ரிசர்பின் இது வந்து ராவுல்ஃபியான்ற ஒரு ரூட்லேருந்து எடுக்கிறது இதுக்கு வந்து நிறையா சைக்கியாட்ரிக் ப்ராப்ளம்ஸ் சூசைடல் டெண்டன்சி இருந்ததால் இந்த ட்ரக் வந்து இப்போ அவைலபிள் கிடையாது நம்ம ஃபார்மகாலஜிக்கல் ஆக்சன்ஸ் ஆப் செரட்டோனின் என்ன அப்படின்னு பார்ப்போம் அங்க வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு வெசால்ட் ஜாரிஸ் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க இது ட்ரிபிள் ரிஃப்ளெக்ஸ் பிராடி கார்டியா ஹார்ட் ரேட்டை கம்மி பண்ணிடும் ஹைப்போ டென்ஷன் அதே மாதிரி ஆக்சிஜன் லெவல்ஸை கம்மி பண்ணிடும் ஆப்னியா இது பேரு வெசால்ட் ஜாரிச் ஜாரிஸ் ரிஃப்ளெக்ஸ் அதுக்கப்புறம் இன்ட்ரா வீனஸ் இன்ஜெக்ஷன் கொடுத்தா இதுவும் வந்து ட்ரிபிள் ரெஸ்பான்ஸ் பண்ணும் ஃபஸ்ட்டு பிபியை வந்து ரொம்ப கம்மி பண்ணும் அதுக்கப்புறம் அதிகம் பண்ணும் அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக கம்மி பண்ணும் நம்ம ஹிஸ்டமினில் பார்த்தோம் அது வந்து ட்ரிபிள் ரெஸ்பான்ஸ் ஃப்ளாஷ் ஃபிளர் அண்ட் வீல் இன்ட்ரா டெர்மல் இன்ஜெக்ஷன் பொறுத்த பொறுத்தவரைக்கும் இன்ட்ரா வீனஸ் இன்ஜெக்ஷன் அது வந்து பிபி பிளட் ப்ரெஷரில் பண்ணுறதுங்க நெக்ஸ்ட்டு வந்து ஜிஐ ட்ராக் அங்கே வந்து பெரிஸ்டால்சிஸ்க்கு இது ஒரு முக்கியமான ஒரு ஆட்டோக்காய்டு நெக்ஸ்ட்டு வந்து பிளேட்லெட்ஸ் பிளேட்லெட்ஸ்லையும் இது ரிலீஸ் ஆகுது அது பிளேட்லெட் அக்ரிகேஷனுக்கு தேவைப்படுது கிளாட்டினுக்கு இது தேவைப்படுது அந்த இடத்துல ஃபார்ம் ஆகுற கிளாட்டுக்கும் செரட்டோனினுக்கும் சம்மந்தம் இருக்குது அதுக்கப்புறம் பிரெயினில் இதுக்கு ஏகப்பட்ட ஒர்க் இருக்குது ஸ்லீப்பு டெம்பரேச்சர் அதை கண்ட்ரோல் பண்ணுறது அதாவது தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் நம்மளோட பாடி டெம்பரேச்சர்னா அதை வந்து கட்டுக்குள்ளே வச்சுக்கிறது செரட்டோனின் அதுக்கப்புறம் மூடு ஆப்பிடைட்டு வாமிட்டிங் பெயினை நம்ம உணர்றது இது எல்லாத்துக்கும் செரட்டோனினுக்கும் சம்பந்தம் இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த செரட்டோனின் வந்து மெலட்டோனின்ன்ற சப்ஸ்டன்ஸ் நம்ம ஸ்லீப்புக்கு சம்பந்தப்பட்டது அது வந்து செரட்டோனின்லேருந்து தான் ஃபார்ம் ஆகுது ஸோ இது வந்து பயாலாஜிக்கல் கிளாக் நமக்குள்ள எந்தெந்த நேரத்தில் நம்ம தூங்குறோம் எழுச்சிக்கிறோம் நம்ம எத்தனை மணிக்கு சாப்பிட்றோம் அந்த நேரத்துக்கு பசிக்குது இப்படி எல்லாத்துக்கும் பேர் வந்து பயாலாஜிக்கல் கிளாக் அல்ல பயாலாஜிக்கல் ரிதம் இந்த ஸ்லீப் வேக் சைக்கிளுக்கும் செரட்டோனினுக்கும் இன்டைரக்டா சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் பேக் ஆஃப் பிசியாலஜிக்கல் ரூல்ஸ் எந்தெந்த டிசீஸ்ல எல்லாம் வந்து இந்த செரட்டோனின் சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்ப்போம் ஒன்னு வந்து மைக்ரேன் அது வந்து ஒற்றை தலைவலி ரெனார்ட் பெனாமினா அதாவது பிங்கர்ஸ்ல இருக்கிற பிளட் வெசல்ஸ் அது வந்து திடீர்னு கன்ஸ்ட்ரிக்ட் ஆயிட்டு அங்கே வந்து பெயின் வர வைக்கும் அதே மாதிரி இஸ்டீமியா வர வச்சிடும் அதே மாதிரி வேரியன்ட் ஆன்ஜைனா அதாவது நெஞ்சுவலி அது கூட சம்மந்தப்பட்டிருக்கு ஹைப்பர் டென்ஷன் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கு நெக்ஸ்ட் நம்ம பெரிஸ்டால்சிஸ் பற்றி பார்த்துருந்தோம் அதனால இது வந்து நாசியா வாமிட்டிங் கேன்சர்ல வர்ற சில சில கேன்சர்ஸ்ல வந்து ஹெச்டி வந்து அதிகமாக இருக்கும் அதே மாதிரி பெல்லாகரா விட்டமின் பி த்ரீ டெஃபிஷியன்சி அதுவும் வந்து இந்த கேன்சர் வர்றதால பைஹெச்டியால் ஏற்படும் அதுக்கப்புறம் த்ராம்போ எம்பாலிக்கு டிசார்டர்ஸ் ஏன்னா பிளேட்லெட்டுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கிறதால கிளாட்டிங் ப்ராப்ளம்ஸ் வர வைக்கும் அதே மாதிரி சைக்கியாட்ரிக் ப்ராப்ளம்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் மூடு பிஹேவியர் எல்லாத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்னு அதனால சைக்கியாட்ரிக் ப்ராப்ளம்ஸ் வர வைக்கும் ஸோ செரக்டோனர்ஜிக்கு ட்ரிக்ஸை வந்து எப்படி ஞாபகிக்கிறது இந்த ஒரு டேபிளில் நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம் ஸோ இதோட ரிசப்டாஸ் என்னன்னு பார்க்க போகிறோம் அதோட ஆக்ஷன் என்ன மெக்கானிசம் அகோனிஸ்ட் ஆன்டகோனிஸ்ட் தெரப்படிக் யூசஸ் அதுதான் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஃபைவ் ஹெச்டி ஒன் ஏ அதோடைய பார்சியல் அகோனிஸ்ட்

சைப்ரோஹெப்டடீன் இதுங்கெல்லாம் சைப்ரோஹெப்டின் ஒரு ஆன்டிஹிஸ்டமினிக்கும் கூட இது எல்லாமே வந்து ஆன்டி சைக்கோட்டிக் ட்ரிக்ஸ் அதே மாதிரி சில கேன்சரில் வந்து சைப்ரோஹெப்டின் யூஸ் பண்ணுறாங்க இச்சிங்க வந்து குறைக்கும் நம்ம யாருக்குனா ஆன்டி ஆன்டிஹிஸ்டமின்லையும் அதை பார்த்தோம் நெக்ஸ்ட் ஃபைவ் ஹெச்டி த்ரீ இந்த ஒன்று மட்டும் ஜிபிசிஆர் கிடையாது ஜிப்ரோட்டீன் கிடையாது இது வந்து கேட்டடு சேனல் சோடியம் சேனல் பிளாக்கர் ஆண்டன் செட்ரான் பலனோ செட்ரான் இந்த செட்ரான்ஸ் எல்லாமே வந்து 5HT3 antagonist, இது ஆன்டி எமட்டிக்கா யூஸ் ஆகுது நெக்ஸ்ட் ஃபைவ் ஹெச்டி ஃபோர் இதோட அகோனிஸ்ட் வந்து இதுவும் ஜி protein coupled ரிசெப்டர் ஜிஎஸ் இதில் ப்ரைடு அப்படின்னு இருக்கும் எல்லாட்டக்கூட பேரும் ப்ரைடு ப்ரைடுன்னு முடியும் சிசா பிரைடு மோசா ப்ரைடு pride இட்டோ pride இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் வந்து gastroesophageal reflux disease அதே மாதிரி irritable bowel syndrome, அதில் constipation இருக்கிற irritable bowel syndrome, அதுல ரெண்டு வகை இருக்கு ஐபிஎஸ் டி டயரியா வந்துகிட்ருக்கும் அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து இதை கொடுக்கக்கூடாது இரிட்டபுள் பவுல்ஸ்ரோம் வித் கான்ஸ்டிபேஷன் அவங்களுக்கு வந்து இதை கொடுக்குறாங்க ஸோ நாலு வகையான ரிசப்டாஸு ட்ரக்ஸ் அதோட யூசஸ் ஸோ நெக்ஸ்ட்டு மைக்ரைன் இது என்ன இது ஒற்ற தலைவலி அது எந்த ட்ரக்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்ப்போம் நம்ம ஸோ இது வந்து பிரெயின்ல இருக்கிற செரட்டோனர்ஜிக் அந்த சப்ஸ்டான்ஷியா நயக்ரா அந்த இடத்துல இடத்துலேருந்து அது ரிலீஸ் ஆகுது ஸோ எமோஷனல் ஆர் பிஹேவியரல் ப்ராப்ளம்ஸை பயோகெமிக்கல் டிஸ்டபன்சஸால் ஃபைவ் ஹெச்டி ரிலீஸ் ஆகி செரிபிரல் வேஷோ கன்ஸ்ட்ரிக்ஷன் பண்ணிடுது அங்கே வந்து பிளட் சப்ளையை குறைக்குது ஸோ அதனால் பிளட் வெசல்ஸ் கன்ஸ்ட்ரிக்ட் ஆக ஆரம்பிக்கும் அது இது மட்டும் இல்லாமல் இந்த ஃபைவ் ஹெச்டி என்ன பண்ணும் அதோட ஃபைவ் ஹெச்டி ஒன் பி ஒன் டி ரிசப்டாஸில் போய் ஒர்க் பண்ணி அது என்ன பண்ணுது அதுவும் வந்து வேஷோ கன்ஸ்ட்ரிக்ஷன் பண்ணுது ஸோ இது இல்லாமல் அது அங்கே இருக்கிற ஒரு சில சப்ஸ்டன்ஸை ரிலீஸ் பண்ணுது கேல்சிட்டோனின் ஜீன் ரிலேட்டட் பெப்டைட் அப்படின்னு ஒரு புரோட்டீனை ரிலீஸ் பண்ணுது அதே மாதிரி சப்ஸ்டன்ஸ் பி அப்படின்ற ஒரு ஆட்டோகாய்டை ரிலீஸ் பண்ணுது இது பிரெயின் ஸ்டெம்ல நடக்கிற விஷயங்கள் அந்த இடம் வந்து ட்ரைஜெமினல் நர்வ் இருக்கிற இடம் அந்த ட்ரைஜெமினல் நர்வை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறதால்தான் இந்த பெயினை வந்து ஹெட்ஹேக்குன்ற பெயினை வந்து உணர்கிறாங்க செகண்ட் ஃபேஸ் இது என்ன அப்படின்னா செரிபுரல் டைலேஷன் நடக்கும் அதே நேரத்துல பெயின் வந்து அதிகமா இருக்கும் மைக்ரேன் மைக்ரைன் அப்படின்னா டெஃபினிஷனே வந்து சிவியர் ஒரு பக்கம் யூனிலேட்ரல் பல்சேட்டிங் ஹெட்ஏக் விட்டு விட்டு வர்றது ரெண்டு மணி நேரத்துல இருந்து எழுபத்தி ரெண்டு மணி நேரம் வரைக்கும் இந்த ஹெட்ஏக் இருக்கலாம் சோ இதுக்கு என்னென்ன இருக்கும் இந்த மைக்ரைன் ரெண்டு வகைப்படும் ஒன்னு வந்து வித்தவுட் ஆரா ஆர் வித் ஆரா ஆரா அப்படின்னா என்ன அப்படின்னா பிரிசீடிங் சிம்டம்ஸ் ஆஃப் ஹெட் ஹெட் ஏக் வரதுக்கு முன்னாடி என்னென்னலாம் அவங்களுக்கு பிரச்சனை வரும்னா விஷுவல் ப்ராப்ளம்ஸ் வரும் சென்சரி ப்ராப்ளம் சரியா பேச முடியாது மோட்டார் டிஸ்டர்பன்சஸ் அவங்கள மூவமெண்ட்ஸ்ல டிஸ்டர்பன்ஸ் ஏற்படும் அதுக்கப்புறம் தான் இந்த ஹெட்ஏக் ஆரம்பிக்கும் ஸோ இந்த ஆரா வந்து பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்துக்கு முன்னாடி நடக்கும் இது ரெண்டு வகைப்படும் ஒன்னு விஷுவல் ஆரா அப்போ திடீர் திடீர்னு பளிச்சு பளிச்சு நமக்கு லைட்ஸ்லாம் தெரிய ஆரம்பிக்கும் புது புது இமேஜஸ் தெரிய ஆரம்பிக்கும் அதுக்கு பேர் வந்து டேக் ஆஃப் சியா அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணி சென்சரி ஆராயிருக்கும் அதில் வந்து நம்னஸ் ஆஃப் அதாவது நம்ம அந்த உணர முடியாது ஃபேஸு ஆம் அப்புறம் அது சீக்வென்ஸெலாம் மார்ச் பண்ணி ஃபிங்கர்ஸ் ஹேண்ட்ஸ் வரைக்கும் அந்த நம் அந்த நம்னஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும் இதுதான் மைக்ரைனோட பேத்தோஃபிசியாலஜி ஸோ நம்ம இதில் ஆன்டி மைக்ரைன் ட்ரக்ஸ் என்ன பண்ணுது எர்காட் ஆர்க்லாய்ட்ஸ் அண்ட் ட்ரிப்டன்ஸ் ஸோ ஃபஸ்ட்டு இது நாலு விஷயம் பண்ணணும் ஒன்று வந்து இன்னிபிஷன் ஆஃப் ஹெச்டி ஒன் பி ஒன் டி ரிசப்டாரில் அது ஒர்க் பண்ணாமல் அதை பிளாக் பண்ணும் நெக்ஸ்ட் வேஷோ கன்ஸ்ட்ரிக்ஷன் அதுக்கப்புறம் இன்னிபிஷன் ஆஃப் பெப்டைடு ரிலீஸ் அந்த சிஜிஆர்பி சப்ஸ்டன்ஸ் பி அதெல்லாம் அதுக்கப்புறம் இன்னிபிஷன் ஆஃப் ட்ரைஜெமினல் நியூரான் ஆக்டிவேஷன் இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் அண்ட் செகண்ட் ஃபேஸ் ஆஃப் மைக்ரைனுக்கு காரணமாக அமைதிங்க ஸோ அதுதான் இந்த ட்ரக்ஸ் ஸோ எர்காட் ஆல்கலாய்ஸ் இது ஒரு முக்கியமான இது நிறைய பேர் வந்து இந்த எர்காட்டில் வந்து நிறைய என்னென்ன டெரிவேட்டிவ்ஸ் இருக்குது அது என்ன யூஸ்ன்றது கன்ஃபியூஷன் இருக்கும் ஸோ இந்த டேபிளை வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து எர்காட் அமைன் இது ஃபைவ் ஹெச்டி ரிசப்டாரில் ஒர்க் பண்ணும் அதே நேரத்தில் ஆல்ஃபா ரிசப்டார்ஸ்லையும் ஒர்க் பண்ணும் யூட்ரஸை கண்ட்ராக்ட் பண்ணும் மைக்ரைனுக்கு யூஸ் ஆகுது அட்வான்ஸ் எஃபெக்ட்ஸ் வந்து எமிசிஸ் இது கரணி வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் பண்ணிவிடும் அதனால் இதை வந்து ஹார்ட் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கக்கூடாது சிலருக்கு ரெனார்ட்ஸ் டிசீஸ்ன்னு இருக்கும் ஃபிங்கர்ஸ் வந்து அங்கே இருக்கிற பிளட் வெசல்ஸ் கன்ஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து இஸ்டீமியா வந்து அந்த பயங்கரமான பெயின் வர வைக்கும் ப்ரெக்னென்சியில் இதை கொடுக்க முடியாது நெக்ஸ்ட்டு வந்து டைஹைட்ரோ எர்கோட்டமைன் இதுவும் அதே தான் ஆனால் ஆல்ஃபா ரிசெப்டாரில் இது வந்து போய் ஒர்க் பண்ணுறதில்லை அதனால் வேஷோ ஸ்பேசம் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணுறதில்ல அந்த அந்தளவுக்கு இது கண்ட்ராக்ட் இல்லை எமிசிஸும் இது குறைவாக பண்ணணும் எர்கோட்டமைனா கம்பேர் பண்ணும்போது நெக்ஸ்ட்டு எர்கோமெட்ரின் இது ஒரு வீக் பார்ஷியல் பார்சியலாகோன்னு ஆனால் யுட்ரஸை நல்லா கண்ட்ராக்ட் பண்ணும் அதனால பார்த்தீங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் ஹெமரேஜ் டெலிவரிக்கு அப்போ வர்ற ப்ளீடிங் அதை வந்து இதுங்க கம்மி பண்ணுங்க நாசியா வாமிட்டிங் இதுக்கு அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து ப்ரோமோ கிரிப்டின் இது வந்து நிறைய யூஸஸ் இருக்குது இது வந்து பார்க்கின்சன்ஸில் யூஸ் பண்ணுறாங்க எண்டோக்ரைன் டிசார்டர்ஸ் அதாவது இன்ஃபர்டிலிட்டி அப்போ இந்த ட்ரக்கை வந்து யூஸ் பண்ணுறாங்க அட்வஸ் எஃபெக்ட்ஸ் ட்ரவுசினஸ் எமிசிஸ் இதெல்லாம் நெக்ஸ்ட் வந்து மீத்தைல் சர்ஜரி இது வந்து ஒரு கேன்சர் கேசஸில் இதை கொடுக்குறாங்க அந்த பைஹெச்டி அதிகமான மைக்ரைனோட ப்ரிவென்ஷனுக்கும் கொடுக்குறாங்க இப்போ அவ்வளோவா யூஸ் பண்ணுறது இல்லை அதே மாதிரி இது வந்து கண்ணில் சில அதாவது இந்த பெரிட்டோனியல் ரீஜனில் இருக்கிற ரிட்ரோ பெரிட்டோனியல் ஃபைப்ரோசிஸ் அந்த ப்ராப்ளம் பண்ணும் எமிசிஸும் இதோட

சிஜிஆர்பி ஆன்டகோனிஸ் எல்லாம் இப்போ அவைலபிள் நிறைய ப்ரொஃபைல் ஆக்சிஸ் ஆஃப் மைக்ரேன்க்கு அதெல்லாம் மோனோக்ளோனல் ஆன்டிபாடின்னு இருக்கும் இரநூம் ஆப் கேல்கானிசும் மேப் அண்ட் ஃபிராமிசும் மேப் இதெல்லாம் வந்து சிஜிஆர்பி ஆண்டகோனிஸ் நெக்ஸ்ட் ஃபிளிபேன் செரின் இது ஒரு நியூ நியூட்ருக்கு இது வந்து உமன்ல இருக்க செக்ஷுவல் டிசையர் கம்மியானா அவங்களுக்கு கொடுக்குறாங்க ஃபைவ் ஹெச்டி ஒன் ஏ ஏஆகோனிஸ்ட் அண்ட் ஃபைவ் ஹெச்டி டூ ஏ ஆண்டகோனிஸ்ட் இது நெக்ஸ்ட் லோகார் செரின் இது ஒபிசிட்டி ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க ஃபை ஹெச்டி சி அகோனிஸ்ட்டு ஸோ இது வந்து நீங்கள் ட்ரிப்டன்ஸு எந்த ட்ரிக்ஸ்லாம் ப்ரொஃபைல் ஆக்சிஸ் அப்படின்றத பார்த்தோம் ஃபஸ்ட்டு வாங்க ப்ரோஸ்டக்லாண்டின்ஸை பற்றி பார்ப்போம் இது முக்கியமான ஆட்டோகாய்ட்ஸு ஸோ ப்ரோஸ்ட்லாண்டின்ஸ்னால் என்னது அது அது வந்து தே ஆர் லிப்யிட் டிரைவ்டு ஆட்டோகாய்ட்ஸ் அப்போ செல் மெம்ப்ரேன்லேருந்து தான் இது டிரைவ் ஆகுது அங்கே இருக்கிற மெம்ப்ரேன் பாஸ்போ லிப்யிட்ஸ் மூலியமாக அரக்கிடோனிக் ஆசிட் ஜெனரேட் ஆகுது பாஸ்போலிபேஸ் அந்த என்சைம் ஆக்டிவேட் ஆனால் அது போய் இன்னொரு சில என்ஜைம்ஸை ஆக்டிவேட் பண்ணுது சைக்ளோ ஆக்சிஜனேஸ் அதில் ரெண்டு வகை இருக்குது சைக்ளோ ஆக்சிஜனேஸ் ஒன் சைக்ளோ ஆக்சிஜனேஸ் டூ நிறைய இடத்துல இருக்கிறது சைக்ளோ ஆக்சிஜனேஸ் ஒன் எப்போ இன்ஜுரி அந்த மாதிரிலாம் ஏற்படுதோ டிஸ்டபன்ஸ் பெத்தாலஜி அப்போ தான் காக்ஸ் டூ அதிகமாக வரும் இன்னொன்று வந்து லிப்போ ஆக்சிஜனேஸ் ஸோ இந்த காக்ஸ் ஒன் ஸ்டிமுலேட் ஆனால் நிறைய ப்ரோஸ்ட்ளாண்டின்ஸ் அதுலேருந்து ஜெனரேட் ஆகும் ஃபர்ஸ்ட் ஜெனரேட் ஆகிறது பிஜி ஜி டூ ஸோ இந்த பிஜி ஜி டூ ஆக்சிடைஸ் ஆகி பிஜி ஹெச்டூவாக மாறும் அது வந்து த்ராம்பாக்சைன் சிந்தேஸ் மூலிமா த்ராம்போக்சைனாக மாறலாம் அந்த த்ராம்பாக்சைன் பிளேங்கெல்லாம் போய் அதோட ரிசப்டாஸ் இருக்குன்னா பிளேட்லட்ஸ் பிளட் வெசல்ஸ் மேக்ரோஃபேஜஸ் அதே நேரத்தில் கிட்னிஸ் மைக்ரோசோமல் அண்ட் சைட்டோசோலிக் பிஜிஇஸ் மூலயமா பிஜிஇ டூ ஃபார்ம் ஆகும் அதோட ரிசப்டாஸ் வந்து இபி ஒன் இபி டூ இபி த்ரீ இபி ஃபோர் இது எங்கெங்கெல்லாம் இருக்கும்னா பிரெயின் கிட்னிஸ் வேஸ்குலார் ஸ்மூத் மசில்ஸ் அண்ட் பிளேட்லெட்ஸ் அப்புறம் பிஜிஎஃப்ஸ் இது வந்து பிஜிஎஃப் டூ ஆல்ஃபாவில் அதோட ரிசப்டாஸ் வந்து எஃபிஏபி எங்கெங்கெல்லாம் அது போய் ஒர்க் ஆகுனா யூட்ரஸ் ஏர்வேஸ் வேஸ்குலார் பெட் அதே நேரத்தில் ஹைலியும் இது இருக்குது அதே நேரத்தில் லிப்போகாலின் அண்ட் ஹெமட்டோ ஹெமட்டோக்சிலின் ரிலேட்டட் பிஜி டிஸ்ன்னு சொல்லுவாங்க அதில் வர ஃப்ராக்ஷன் வந்து பிஜிடி டூ இந்த ஜஸ்ட் எந்த பேர் என்ன ரிசெப்டார்னு ஞாபகம் வச்சிக்கிட்டா போதும் அது எங்கே ஒர்க் பண்ணுது என்ன பண்ணுதுன்னு தெரிஞ்சால் போதும் பிரெயின் அப்புறம் பிராங்கியல் மசில்ஸ் அதே நேரத்தில் மாஸ்டர் செல்ஸ்லாம் இருக்குது இன்னொன்று ஐ டூ அது பிரெயின் எண்டோதிலியம் கிட்னிஸ் பிளேட்லெட்ஸ் இங்கெல்லாம் இருக்குது ஸோ இன்னொரு பாத்வே வந்து லிபாக்சிஜினேஸ் பார்த்து அதுலேருந்து லூகோட்ரைன்ஸ் அந்த புராங்கியல் ஆஸ்மா லிபாக்சின் அதெல்லாம் சம்மந்தப்பட்டது லூகோட்ரைன் படிக்கும்போது அதை நான் சொல்கிறேன் ஸோ ஃபார்மோகாலஜிக்கல் ஆக்சன்ஸ் ஆஃப் புரோஸ்ட்லாண்டிஸ் என்ன அப்படின்னா இது வந்து ஃபீவருக்கு ஒரு முக்கிய காரணம் அதாவது ப்ரோஸ்ட்லாண்டிஸ் ஜாஸ்தி ஆகிறதால்தான் ஃபீவர் வந்து ஜாஸ்தியாகுது இ ஒன் இ டூ அது வந்து பெயினையும் அதிகப்படுத்தும் ஹெட் ஏக் மாதிரியும் நம்ம உணர்வோம் ஃபீவரும் உணர்வோம் நெக்ஸ்ட் ஹார்ட் அதில் பிஜி இ வந்து வேஷோ டைலேட்டர்ஸ் alpha ஆல்ஃபா வந்து வேசோ கன்ஸ்ட்ரிக்டர்ஸ் அப்புறம் பிளேட்லெட்ஸ் ஆல்ரெடி நம்ம சொன்னால் platelets aggregate ஆகி clotting அது சம்மந்தப்பட்டோம் நெக்ஸ்ட்டு இந்த bronchial டைலேஷன் பண்ணும் PGF2 ஆல்ஃபா டிஎக்ஸ் ஏ நெக்ஸ்ட்டு ஜிஐடியில் இதுங்க முக்கியமானதுங்க இந்த ப்ரொடெக்ஷனுக்கு இது தேவைப்படுது கேஸ்ட்ரிக் ஆசிட் செக்ரீஷன் அதை வந்து குறைக்கும் மியூக்கஸ் ப்ரொடக்ஷனை அதிகம் பண்ணும் அதே நேரத்தில் இது வந்து டயேரியா கோலிக் பெயின் அதாவது வயிற்று வலி அதெல்லாம் கூட இது சம்மந்தப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு கிட்னிஸ் அதாவது ரீனல் டைலேஷன் அங்கே நல்ல ப்ளட் சப்ளை நடக்கிறதுக்கு இது தேவைப்படுது நெக்ஸ்ட்டு ஸ்போமோட மொட்டிலிட்டி எரக்ஷன் அதுக்கெல்லாம் வந்து இந்த பிஜிஇ இ டூ ஐ டூ தேவைப்படுது நெக்ஸ்ட்டு கண்ணில் இருக்கிற ப்ரெஷரை வந்து கம்மி பண்ணி குளோக்கோமா வராமல் பார்த்துக்கிறதுக்கு பிஜி டூ ஆல்பா ஒரு முக்கியமானது நெக்ஸ்ட்டு வந்து பிஜி இ டூ எஃப்டூ ஆல்ஃபா யூட்ரைன் ஸ்டிமுலேஷன் அதாவது டெலிவரிக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்குது அதே நேரத்தில் பெயின் டியூரிங் மென்ஸ்ட்ருவேஷன் அதுக்கும் சம்மந்தம் இருக்குது ஸோ இந்த ட்ரக்ஸ் இதெல்லாம் வந்து ப்ரோஸ்டிக் லாண்டின்ஸுக்கு சம்மந்தமாக இருக்குது அப்படின்னு பார்ப்போம் ஸோ இதில் வந்து பிஜி இ ஒன் எஃ அதே நேரத்தில் எஃப் டூ ஆல்ஃபா ஐ டூ இது சம்மந்தமான ட்ரிக்ஸை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ட்ரிக் வந்து அல்புரோ ஸ்டாடில் இது பிஜி இ ஒன் அனலாகு இது வேஷோடைலேஷன் பண்ணுறதால எரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் சி ஆஃப் தி டாக்டர்ஸ் ஆர்டீரியோசஸ் அதாவது சிலருக்கு வந்து பிறக்கிறதுக்கு பிற பிறந்த குழந்தைங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் ப்ராப்பராக நடக்கிறது ஹார்ட்டில் வந்து அந்த பேட்டன்சி அந்த அந்த டக்ட் ஆஃப் ஆர்டீரியோசஸ்ன்றது க்ளோஸ் ஆகணும் சப்போஸ் அது க்ளோஸ் ஆகாமல் இருந்தால் அது பேர் வந்து பேட்டன் டக்டஸ் ஆர்டீரியோசஸ் ஸோ அந்த சர்ஜரி எப்போ அதை ஓப்பனாக வச்சுக்கிறதுக்கு அல்பரோஸ்டாடியில் யூஸ் பண்ணுவாங்க மிசோபிரஸ்டால் இது வந்து கேஸ்ட்ரிக் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும் எனசைடி ஏதாவது டைக்ளோஃபெனாக்கோ ஏதோ ஒரு பெயின் ரிலீவரால் வர்ற அல்சருக்கு பெஸ்ட் இருக்குது அப்படின்னா அது மிசோபிரஸ்டால் தான் ஸோ டைனோபிரஸ்டோன் இது வந்து அபார்டி ஃபேஷியன்டாக அதை அபாஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க ஏன்னா நம்ம பார்த்தோம் ப்ரோஸ்ட் கிளாண்டின்ஸ் யூட்ரெயின் கண்ட்ராக்ஷன் பண்ணும் அப்படின்ட்டு கார்போ இதுவும் வந்து அபாஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க ப்ரிவென்ஷன் ஆஃப் போஸ்ட்மார்ட்டம் ஹேமரேஜ் டெலிவரி அப்போ வர ப்ளீடிங்கை வந்து கம்மி பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுறாங்க பிளாட்டனோ இது வந்து டைட்ராப்ஸ் அவைலபிள் க்ளூகோமாவுக்கு யூஸ் பண்ணுறாங்க இப்போ ப்ரோஸ்டனால் இது பல்மனரி ஹைப்போ டென்ஷனில் ஹைப்போ டென்ஷன் ஹைப்பர் டென்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கொடுக்குற ஒரு ட்ரக் ஸோ அல்பரோஸ்டாடியில் நம்ம சொல்லியிருந்தோம் டக்டர்ஸை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு அல்பரோஸ்டாடியில் கொடுப்பாங்க அதை க்ளோஸ் பண்றதுக்கு சர்ஜரிக்கு அப்புறம் என்எஸ்ஐடிஸ் யூஸ் பண்ணுவாங்க மிசோபிரஸ்டால் இதுதான் மோஸ்ட் ஸ்பெசிஃபிக் ட்ரக் ஃபார் என்எஸ்ஐடி இண்டிவிஸ்டால் சார் மிசோப்ரஸ்டால் வித் மிஃபி ப்ரெஸ்டோனோ மெத்தோட்ரக்சைட்டோ அப்பாஷன் வர வைக்கிறதுக்கு கொடுக்கலாம் ஃபஸ்ட்டு ஃபியூ வீக்ஸில் அந்த அந்த டெலிவரி வேனா அந்த ப்ரெக்னென்சி வேனான்னு நினச்சாங்கன்னா இந்த இது வந்து மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னென்சி நான் சொல்கிறது அதே மிசோப்ரஸ்டால் வந்து மோபியஸ் சின்ரோம் அப்படின்ற ஒரு ஃபேஷியல் நர்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணிடும் அந்த அட்வெர்ஸ் எஃபெக்ட் பண்ணும் பார்ட்டர் சின்ரோம் அதாவது அதிக ப்ரோஸ்ட்ளாண்டிஸ் இருந்தால் சோடியம் லெவல்ஸ் அதிகமாகி ஆல்கலோசிஸ் அதை பிஹெச்சை வந்து அதிகம் பண்ணிவிடும் இதுக்கு இண்டோமெத்தாசின் தான் ட்ரீட்மெண்ட்டு நெக்ஸ்ட் வந்து லூக்கோட்ரையின்ஸ் ஸோ லூக்கோட்ரையின்ஸுனாவே நம்ம ஆஸ்மாவை ஞாபகிச்சுக்கலாம் ஸோ இது ஒரு லூக்கோசைட் அதுலேருந்து வர்றதுங்க தான் இதுங்க ஸோ ஃபாஸ்போ லிப்ஸ் வந்து அரகடோனிக் ஆசிடாக மாறி அது மூலிமா ஃபை லிப்பாக்சிஜினியஸ் ஆக்டிவேட்டிங் ப்ரோட்டீன் ஃபை லிப்பாக்சிஜினியஸ் மூலியமாக லூகோட்ரைன்ஸாக அது மாறுது அதில் நிறைய ஃப்ராக்ஷன்ஸ் இருக்குது ஏ ஃபோர் சி ஃபோர் பி ஃபோர் அப்படின்னு அது அந்த லூகோசைட்டை விட்டு வெளியில் வரும் ஸோ வந்த பிறகு அதோட டார்கெட் செல்ஸ் ரெஸ்பிரேட்டரி செல்ஸில் போய் ஒர்க் பண்ணும் ரிசப்டாஸோட பேர் சிஸ்டி எல் ஒன் அதேமாரி பிஎல்டி டூ இந்த லூகோட்ரைன்ஸ் இதுங்க எல்லாமே முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா அது வந்து நம்ம ஸ்லோ ரியாக்டிங் சப்ஸ்டன்ஸ் ஆஃப் அனஃபைலாக்சிஸ் அப்படின்னு பேர் ஆஸ்மால இது மிகவும் முக்கியமானது இது ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன் கூடவே சேர்ந்து ரிலீஸ் பண்ணி அங்கே வந்து நிறைய செக்ரீஷன்ஸை உண்டு பண்ணி அதே நேரத்தில் இன்ஃப்ளமேஷன் வர வச்சு வீசிங் ட்ரபிள் வர்றதுக்கு இந்த லூக்கோட்ரைன்ஸ் முக்கிய காரணமாக அமையுது ஸோ எந்த ட்ரக்ஸ்லாம் அவைலபிள் சிஸ்டி எல் ஒன் ஆன்டபோனிஸ் மான்டி லூகாஸ்ட் லூக்காஸ்ட் அதே மாதிரி லிபாக்சிஜினியஸ் இன்னிபிட்டர் இது என்ன அது அப்படின்னா கைனின்ஸ் அப்படின்ற ப்ரோட்டீன் மூலியமாக ஜெனரேட் ஆகிறது தான் பிராடிகைனின் ஸோ அது வந்து பீ டூ ரிசெப்டாரில் நார்மலாக ஒர்க் பண்ணும் அது வந்து என்னென்ன பண்ணும் அப்படின்னா நைட்ரிக் ஆக்சைடை ரிலீஸ் பண்ணி ப்ரோஸ்டாண்டின்ஸை ரிலீஸ் பண்ணி வேசோடைலேஷன் சோடியம் எக்ஸ்கிரீஷன் பெயின் கூட சம்மந்தப்பட்டது ஆனால் டிசீஸ் கண்டிஷன்ஸ் அப்போ வந்து இதுங்கெல்லாம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா இன்ஃப்ளமேஷனுக்கு காரணமாக அமையும் ஸோ பேரலெலாம் பார்த்தீங்கன்னா ஆன்ஜியோடென்சினோஜன் அது லிவர்லேருந்து உருவாகி எப்போலாம் கிட்னிக்கு பிளட் சப்ளை கம்மியாகுதோ அது ரெனின்ன்றதை ரிலீஸ் பண்ணி அந்த ஆன்ஜியோடென்சினோஜனை ஆன்ஜியோடென்சின் ஒன்னாக மாற்றும் அது ஆன்ஜியோடென்சின் டூவாக மாறி ஆன்ஜியோடென்சின் ரிசப்டாஸில் ஒர்க் பண்ணும் அதில் முக்கியமான ரிசப்டார் ஆன்ஜியோடென்சின் ஒன் இது வந்து வேசோ கான்ஸ்டிக்டார் ஏடிஎச் ரிலீஸு ஹைப்பர் டென்ஷன் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸு கார்டியாக் ரீமாடலிங் அதுக்கெலாம் வந்து இது முக்கிய காரணமாக அமையுது அது வந்து ப்ரொடெக்டிவ் ஆம் அப்படின்னு ஒன்று இருக்குது ஏட்டி டூ அதில் வந்து அது வந்து ரொம்ப நல்லது இன்ஃப்ளமேஷனை கம்மி பண்ணி அங்கே இருக்கிற டிஷ்யூ குரோத்தை வந்து கம்மி பண்ணுறது இன்னைக்கு இருக்கிற கோவிட் சுச்சுவேஷனில் இந்த ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க நீங்கள் வந்து பப்மெட்டில் கூட தேடலாம் இந்த ஏட்டி டூ ரிசப்டாஸ் ஓவரா ஸ்டிமுலேட் ஆகி டெப்ளீட் தான் இந்த கோவிட் வைரஸ் வந்து கார்டியாக ப்ராப்ளம்ஸ் வர வைக்குது அப்படின்னு கூட லிட்ரேச்சர் வந்து அவைலபிள் நீங்க அதை பார்க்குறதுனாலும் பார்க்கலாம் ஸோ ஏஸ் இந்த ஆன்ஜியோடென்சின் கன்வெர்டிங் என்ஜே மூலியமாக தான் ஏன்ஜியோடென்சின் ஒன் ஆன்ஜியோடென்சின் டூவாக மாறுது அதே ஏஸ் என்ன பண்ணுது அப்படின்னா பிராடி ஐனினை அதோட இனாக்டிவ் ப்ராடக்டாக மாற்றி விடுது ஸோ நம்ம ஹைப்பர் டென்ஷனுக்காக ஏஸ் இண்டிபாஸ் கொடுத்தா இந்த பிராடி கைனின் தன்னுடைய இனாக்டிவ் ப்ராடக்டாக மாறாமல் அதிகமாகி ப்ரோஸ்டெக்லாண்டிங்ஸு நைட்ரிக் ஆக்சைடு ரிலீஸ் பண்ணி இன்ஃப்ளமேஷன் காஃபுக்கு ஆகி ஸோ ஏஸ் இனிபிடஸோட முக்கியமான அட்வைஸ் எஃபெக்ட் வந்து ட்ரை காஃப் அதுக்கு ரீசன் வந்து இந்த பாத்வேவா அது இன்னிபிட் பண்ணுறதால்தான் ஸோ ஒரே ஒரு ட்ரக் தான் பிராடிகைனின் சம்மந்தப்பட்டது இக்காட்டிபண்ட் இது ஹெரிட்ரி ஆன்ஜிவ் வெடிமாக்கு தர் தரலாம் அப்படின்னு ப்ரூவ் ஆகிருக்கு நெக்ஸ்ட்டு பிளேட்லெட் ஆக்டிவேட்டிங் ஃபேக்டர் இது மெம்பரியன் ஃபாஸ்போ லிபிட்ஸ்லேருந்து ரிலீஸ் ஆகி பிளேட்லெட் ஆக்டிவேட்டிங் ஃபேக்டராக மாறுது இது வந்து ஜி ப்ரோட்டீன் கப்புள்டு ரிசப்டார் இது வந்து டபிள்யூபிசிஸ் பிளேட்லெட்ஸ் கிட்னி செல்ஸ் வேஸ்குலர் ரெண்டோ தெலியும் இங்கெல்லாம் இருக்கும் இது அங்கே இருக்கிற இன்ஃப்ளமேஷனுக்கு காரணமாக அமைது அங்கே இருக்கிற ப்ளட் சப்ளையை அதிகம் பண்ணும் ஒட்டன்ட்டு பிராங்கோ கன்ஸ்ட்ரிக்டர் இது வந்து ஹைலி அல்சரோஜீனிக் இது வந்து இன்ஃப்ளமேஷன் பிராங்கில் ஆஸ்மா அனஃபைலாக்சிஸ் த்ராம்போசிஸ் இது கூடலாம் இது சம்மந்தப்பட்டிருக்கு பிளேட்லெட் ஆக்டிவேட்டிங் ஃபேக்டரோட ஆன்டகோனிஸ்ட் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம இந்தியன் கவுண்டியன் ரிசர்ச்சில் ஜிங்கோலைடு அப்படின்னு ஒன்று அது வந்து இந்தியன் ரிசர்ச்சில் கண்டுபிடிக்கப்பட்டது அல்பரசோலம் ட்ரையசோலம் கூட பிளேட்லெட் ஆக்டிவேட்டிங் ஃபேக்டரை கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் சப்ஸ்டன்ஸ் பி இதுதான் லாஸ்ட் ஆர்டோக்காய்டு இது வந்து டாகி கைனின் ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறாங்க இது நியூரோ ட்ரான்ஸ்மீட்டர் இந்த கட் அந்தி அதாவது ஜிஐ ட்ராக்லேயும் பிரெயின்லேயும் இது ஒரு இம்பார்ட்டன்ட் நியூரோ ட்ரான்ஸ்மீட்டர் இட் இஸ் ரிலீஸ்டு ஃப்ரம் தி வேகஸ் நர் சாலிடரி ட்ராக்ட் அப்படின்ற பிரெயின்லேருந்து இது ரிலீஸ் ஆகுது இதோட ரிசப்டாஸ் பேர் நியூரோகைனின் ஒன் ரிசப்டாஸ் இது எமிசிஸ்க்கு முக்கியமான ஒரு டிலைடு எமிசிஸ் ஆஃப் கேன்சர் அதில் இது முக்கியமான பகுதி சப்ஸ்டன்ஸ் பியோடது ஒரு சில ட்ரக்ஸ் அவைலபிள் அப்ரபிட்டன்ட் ரோல் அப் இப்டன்ட் ஆர் டிலைடு எமிசிஸ் ஆஃப் கேன்சரில் கோஸ் அப்ரபிடன்ட் இன்ஜெக்ஷனாகவே அவைலபிள் அக்யூட் எமிசிஸ் ஒரு கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்தோன்னே ஸ்டார்டிங்கில் வர எமிசிஸ்க்கு ஃபைஹெஸ்டி த்ரீ ஆண்டகோனிஸ் கொடுக்கலாம் லேட்டரான ஒரு நாலு நாள் கழித்து ஒரு எமிசிஸ் சிலருக்கு வரும் அவங்களுக்கு சப்ஸ்டன்ஸ் பி கொடுப்பாங்க சப்ஸ்டன்ஸ் பி வந்து பெயினை வந்து உணர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக அமையுது ஸோ சைஸி நம்ம வந்து பச்சை மிளகா அது வந்து யூஸ் ஃபார் போஸ்ட் ஹேர்பட்டிக் நியூராலஜியால் யூஸ் பண்ணுறாங்க ஸ்டார்டிங்கில் அது வந்து ஸ்டிமுலேட் பண்ணும் சப்ஸ்டன்ஸ் பி அதிகமாக ரிலீஸ் ஆகும் அதுக்கப்புறம் அதை டெப்ளீட் பண்ணி விட்டுரும் இதுதான் கேப்சைசினோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் ஸோ இதுதான் சப்ஸ்டன்ஸ் பீல் பற்றினது ஸோ இது எல்லாமே ஆட்டோ பத்தின பற்றின இன்ஃபர்மேஷன் இருக்கும்னு நினைக்கிறேன் சென்ட் பண்ணுறதுக்கு தேங்க்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃபார்மா டாபிக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ